ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸசைஸ் 13.1 க்வெஸ்சன் நம்பர் 3 பார்க்க போறோமா. க்வெஸ்சன் நம்பர் 3 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0.8, பி ஆஃப் பி ஈக்குவல் டு 0.5, அண்ட் பி ஆஃப் பி ஆன் ஏ, அதாவது கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி பி ஆன் ஏ ஈக்குவல் டு 0.4 கொடுத்துட்டு என்னென்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஆன் பி ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன். உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷனில் ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன், அதை நல்லா பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த க்வெஸ்சன் ஈஸியாக புரிஞ்சிடும், சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம், சரிங்களா. இப்போ சொல்யூஷனில் கொடுத்துருக்கதை எழுதுங்க. கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0.8 கொடுத்துருக்காங்கம்மா. அடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஈக்குவல் டு 0.5 கொடுத்துருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஆன் ஏ வந்து 0.4 கொடுத்துருக்காங்கம்மா. நான் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணுமா, கண்டுபிடிச்சிடலாமா. எதை வச்சு கண்டுபிடிக்க முடியும், இந்த கண்டிஷனை வச்சு கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னு பாருங்கள், வி நோ தேட், நம்மளுக்கு என்ன தெரியும், ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஆன் ஏ ஃபார்முலா என்ன கண்ணா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை பி ஆஃப் ஏன்னு தெரியுமா, இந்த ஃபார்முலா தெரியுமில. இப்போ இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, விச் இம்ப்ளைஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு, இது இங்கிட்டு போச்சுன்னா பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி டிவைட்ஸ் ஏ, பி ஆன் ஏ. அப்போ தேர்ஃபோர் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ என்ன கண்ணா வந்துடும், பி ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்களா 0.8 இன்ட்டு பி ஆஃப் பி ஆன் ஏ எவ்வளவு 0.4, ரைட்டுங்களா. 0.8 எப்படி எழுதலாம், 8/10 இன்ட்டு 4/10 இப்படி எழுதிக்கலாமா. 8 × 4 எவ்வளவு, 8 × 4 = 32, ஸோ 32/10 = 100, ஸோ 32/100 எவ்வளோமா 0.32. இப்போ கண்டுபிடிச்சாச்சுங்களா, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, ஓகேங்களா. இப்போ இதை வச்சுட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், பி ஆஃப் ஏ ஆன் பி கண்டுபிடிச்சிடலாமா. அடுத்து என்ன எழுத போகிறீங்க, வி நோ தட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஆன் பி ஃபார்முலா என்னம்மா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன கண்டுபிடிச்சோம், 0.32 டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் பி எவ்வளவு 0.5. எப்படி கேன்சல் பண்ணுவீங்க, உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேனா, 0.32 எப்படி எழுதலாம், 32/100 டிவைடட் பை 0.5 எப்படி எழுதலாம், 5/10, 0 கேன்சலுங்களா. அப்போ எப்படி வந்துடும், 32/10 இன்ட்டு 1/5, நான் ரெசிப்ரோக்கலாம் அப்படியே மேலே கொண்டு போயிட்டேன். அப்போ என்ன வந்துடும், 32/50 என்ன கண்ணா வந்துடும், 32/50 என்ன அர்த்தம், 0.64 ஆன்சர் என்னமா, 0.64 முடிஞ்சுங்களா. இப்போ ரெண்டு வேலை முடிஞ்சு. மூணாவது என்ன இருக்கு, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி, வி நோ தட். தேர்ட் ஒன் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி என்ன கண்ணா ஃபார்முலா, இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் சொல்லி கொடுத்தனே சொல்லுங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ எவ்வளோ கண்ணா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.8 பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி 0.5 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எவ்வளோ கண்டுபிடிச்சிக்கோ நம்ம, 0.32, சரிங்களா. மைனஸ் பண்ண தெரியுமா, இல்லைன்னா ஃப்ராக்ஷனில் எழுதிக்கோங்க, சரிங்களா. மைனஸ் பண்ண தெரியலன்னா ஃப்ராக்ஷனில் எழுதி மைனஸ் பண்ணிக்கோங்க. 0.8 எப்படி எழுதலாம், 0.8 8/10 எழுதலாமா, பிளஸ் 0.5 5/10 எழுதலாமா, மைனஸ் 0.32 எப்படி எழுதலாம், 32/100. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, என்ன வந்துடும், 8+5 13/LCM 10 மைனஸ் 32/100, ரெண்டுக்கும் எல்சிஎம் எவ்வளவு 100. அப்போ 13 × 10 130 − 32, சரிங்களா கண்ணா. 130 − 32 எவ்வளோ கண்ணா, 98ங்களா. 130 − 32 எவ்வளோ கண்ணா வரும், 98/100. அப்போ என்ன வந்துடும், 0.98 என்ன வந்துடும், 0.98. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் க்வெஸ்சன் நம்பர் 3 கண்ணா. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.